உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, படிப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதானே படிப்பறிவே இல்லாத இவ பசங்க சம்பந்தப்பட்ட படிப்ப எப்படி யோசிப்பா? அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் தானே? வேற நாட்டுல இருக்கிற இல்ல வேற மாநிலத்துல இருக்கிறவங்க கூட இந்த கேள்வியை யோசிக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கவே கூடாது. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அடிப்படை வசதி இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, கரண்ட் வசதியே இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான். அதுவும் பெருசாவுக பள்ளிக்கூடம் பக்கம்லாம் போகாதவங்க தான். அம்புட்டு பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவை கொடுத்தவர். அவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. படிச்சு படிக்காத எல்லாருக்குமே அவங்க யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கல்வினாலே நமக்கு ஞாபகம் வர முத பேரு அவங்க பேர் தான். இருந்தாலும் அவங்களோட பேரை இந்த சபையில சொல்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவங்க தான் கரும வீரர் காமராஜர் ஐயா. பசியோட இருந்தா படிப்பு மண்டையில ஏறாதுன்னு சாப்பாடு போட்டு பசங்களை படிக்க வச்சாங்க. படிப்பு மட்டும்தான் சமுதாயத்துல நம்மளை அடையாளப்படுத்தும்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வந்தவர் நம்ம ஐயா மட்டும்தான். அப்பேற்பட்ட தலைவர் வாழ்ந்த ஊர்ல படிக்காதவங்க எப்படி இதை நடத்த முடியும்னு கேள்வி கேட்கறதே தப்பு. தன்னோட வாழ்க்கைய இதுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்தாகலோ அதே வழிய நானும் பின்பற்றுவேன். அவங்க எதுக்காக படிப்புக்காக இம்புட்டு பண்ணாக? ஏன் அவளுக்கு படிப்பு மேல இம்புட்டு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு? நீங்க யோசிச்சு பார்த்தா நான் ஏன் இங்க நிக்கிறேங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லா பிள்ளைகளுக்கும் படிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு நீங்களும் துணையா இருக்கணும். காசு என்னைக்குமே கல்விக்கு ஒரு தடையா இருக்கவே கூடாது. எந்த மாதிரி கல்வி திட்டத்தை மாத்தலான்னு நானும் சில யோசனைகளை வச்சிருக்கேன். அத நான் சொல்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.